டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ பார்க்க போகிறது தானுவாஸ் எக்ஸாம், அது சம்மந்தமான சின்ன தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தானுவாஸ் எக்ஸாம் கிட்டத்தட்ட குரூப் ஃபோர் சமயத்தில் எழுதின ஒரு தேர்வு. ஸோ குரூப் ஃபோர் முடிஞ்சு கொஞ்சம் நல்ல எக்ஸாம்ஸ் எழுதணும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் ரிசல்ட் வராமே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் குரூப் ஃபோருமே கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் நெருங்கி தான் ரிசல்ட்டே பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ ஒரு 8 மாதம் ஆகிடுச்சு குரூப் ஃபோருக்கு. இந்த எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்துடும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். என்ன ஒரு காரணம் அப்படின்னா, இது வராததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ யூனிவர்சிட்டியில் தான் நமக்கு வந்து ஒர்க்கு அப்படின்றது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிவர்சிட்டியில் அப்படின்றதுனால அவங்க வந்து புதுசாக வர்ற மாணவர்களோட சேர்க்கை அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மாணவர் சேர்க்கை, அந்த அட்மிஷனு, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவங்க வந்து இதோடைய ரிசல்ட்டை வந்து பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாணவர் சேர்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஜாப் அப்படின்றது கன்ஃபார்ம் தான். ஸோ ஜூன் அல்லது ஜூலை அப்படின்றதுக்குள்ளே உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்மாக கொடுத்துடுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ உங்களுக்கு ரிசல்ட் விட்டால் தான் அவங்க யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணும்போது செலக்டட் கேண்டிடேட்ஸை அவங்களால எடுத்துக்க முடியும். ஸோ இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஜூனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா மே மாதத்துலேயே செலக்டட், யார் எல்லாம் செலக்டட் அப்படின்றத கொடுத்துருவாங்க. ஸோ ஜூலையில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஜூனில் கொடுத்துருவாங்க. ஸோ கம்பல்சரி இந்த மந்தில் இந்த டேட்டில் தான் ஓப்பன் ஆகுது அப்படின்றது தெரியல. ஏன்னா அட்மிஷன் போகிறதுனால தான் அவங்க ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணல. ஸோ ரிசல்ட் ஒரு வேளை பப்ளிஷ் பண்ணால் அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான டேட் சொல்லணும். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான ஒர்க்கை அவங்க பண்ணணும். ஸோ அது வந்து நடைமுறையில் சாத்தியம் இல்லை. ஏன்னா ஒரு சைடு வந்து அட்மிஷன் போய்கிட்டு இருக்கோம், ஒரு சைடு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது வந்து, ஏன்னா அட்மிஷனுக்கே அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டு இது எல்லாத்தையுமே எடுத்து அங்கே சிவி மாதிரி நம்ம காலேஜில் ஜாயின் பண்ணும்போது தெரியும் என்ன மாதிரியான ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ அது ஒரு சைடு போய்கிட்டு இருக்கும்போது நம்மளை கூப்பிட்டுட்டு இந்த செலக்டட் கேண்டிடேட்ஸோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனு ப்ளஸ் வேறு ஏதாவது அட்டஸ்டட் வாங்குகிற மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா மேபி சொல்லலாம்னு சொல்ல வரேன். ஸோ இது இருக்குது அப்படின்னு சொல்லலை. ஸோ மேபி அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு ரெண்டத்தையும் போட்டு அவங்களால குழப்பிக்கிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக ஒர்க்கு எவ்வளோ ப்ரெஷராக இருக்கும் அப்படின்றது தெரியும். ஏன்னா அட்மிஷன் ஒர்க் அப்படின்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக தான் இந்த தானுவாஸ் எக்ஸாமோட ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதற்கான சிவி அப்படின்றதுமே நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி முன்னாடியே நம்ம கேட்ட ஒரு விஷயந்தான் இந்த விஷயம். ஏன்னா நண்பர்கள் மறுபடியும் இதற்கான ரிசல்ட்டு எப்போ என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியான தகவலை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு தகவலை நான் மறுபடியும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணினேன். ஸோ கம்பல்சரி எதிர்பார்க்கலாம், ஆனால் இந்த டேட்டில் தான் அப்படின்றத நம்மளாலையும் யூகிச்சு கரெக்டான டேட்டை, பர்டிகுலரான டேட்டை வந்து சொல்ல முடியாது. ஸோ காரணம் இது தான் அப்படின்றத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்டில் கேளுங்க. அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.